இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வர ஒரு சின்ன டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒன், ஃபேஸ் டூ அப்படின்னு இருக்கும். ஃபேஸ் ஒன் பார்த்தீங்கன்னா, அந்த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் எப்படி உருவாச்சு, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எப்படி இருந்தாங்க, மாடரேட்ஸ் எப்படி இருந்தாங்க அப்படின்றத தான் நம்ம அதில் பார்ப்போம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் டூ அதாவது காந்தி வந்ததுக்கப்புறம் எப்படி இந்த இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் வந்து எந்த மாதிரி ஒரு நிலையை அடைஞ்சிருந்தது அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரீடம் மூமெண்ட் இன் இந்தியா ஃபேஸ் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி நேரா என்ன என்ன டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1922-1947. இன் 1920 பாலகங்காதர திலக் டைடு. ஸோ பாலகங்காதர திலக் ஒரு முக்கியமாக அந்த டைமில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான லீடரு. அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த அந்த இடத்த யார் நிரப்பினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி தான் நிரப்பினார். ஸோ காந்திஜி பிகம் த லீடர் ஆஃப் த காங்கிரஸ் த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் அவர் அவர் ஃப்ரீடம் மூமெண்ட் சாய் எ பிகினிங் அண்ட் அவேக்னிங் அமாங் த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஸோ ரெண்டாவது மூமெண்ட் செகண்ட் ஃபேஸில் வந்து ஒரு புதிய ஒரு யுக்தியை நம்ம கையாண்டோம், அது வந்து எல்லா மக்களுக்கும் சென்றடைஞ்சிது. த அட்வென்ட் ஆஃப் காந்திஜி டு இந்தியன் பாலிட்டிக்ஸ் ப்ராட் ஏ கிரேட் என்தூசியசம் அண்டு ப்ரைட் அமாங் த பீப்புள். காந்திஜி ஹூ இஸ் நவுன் அஸ் ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் அட்வொகேட் ஏ நியூ டெக்னிக் இன் அவர் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் கால்டு சத்யாகிரகா ஏ மூமெண்ட் பேஸ்ட் ஆன் ட்ரூத் அண்ட் நான் வயலன்ஸ். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்திஜி வந்ததுக்கப்புறம் காந்திஜி என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யாகிரகா அப்படின்ற ஒரு டெக்னிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. சத்யாகிரகா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூத் அண்ட் நான் வயலன்ஸ் பேஸ்டு மூமெண்ட்டாக இருக்குது. இது நம்ம காந்திஜி தான் ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் அப்படின்னு கூட சொல்கிறோம். ஸோ அவரோட ஃபோட்டோ தான். இவர் என்ன ஆரம்பிச்சிருக்கார், 1920 என்ன ஆரம்பிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1920 இவர் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ஆரம்பிப்பார். அதை எப்போ சஸ்பெண்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1922 சஸ்பெண்ட் பண்ணிடுவார். இது ரெண்டு வருஷம் தான் நடந்திருக்கும், 1922-1922. இன் ஆர்டர் டு ஷோ தர் ஆப்போசிஷன் ஃபார் ரவுலா டாக் ஜாலின் வாலாபாக் மாஸ்கரே அண்ட் மாண்டெகு செம்ஃபுல் ரிஃபார்ம் காந்திஜி டிசைட் டு ஸ்டார்ட் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அட் கல்கத்தா கான்ஃபரன்ஸ். த மூமெண்ட் வாஸ் ஸ்டார்டட் இன் 1920. த மூமெண்ட் வாஸ் அப்சர்வ்ட் இன் 3 stages. ஃபர்ஸ்ட்லி ஸோ இது என்ன இது மட்டும் என்னென்னு பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ஆரம்பிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட மெயின் ரீசன் வந்து மாண்டெகு செம்ஃபோல்ட் ரீஃபார்ம். ஸோ மாண்டெகு செம்ஃபோல்ட் ரீஃபார்ம் கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல ஸ்கீமே இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் கிளம்பும். அதை அடக்கிறதுக்காக தான் ஜாலின் அதை அடக்கிறதுக்காக ரவுலட் ஆக்ட் பாஸ் பண்ணுவாங்க. ரவுலட் ஆக்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே ஒரு ட்ரையல் கூட இல்லாமல் அப்படின்னா என்ன, யார் போலீஸ் யாருன்னு நினச்சாலும் தூக்கி ஜெயிலில் போட்டுடலாம், அது இவ்வளோ நாள் வேணாலும் போட்டு வைக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு பீரியடே இல்லை, இவ்வளோ நாள் வேணால் போட்டு வச்சுக்கலாம், அவங்களுக்கு கேரியர் பிடிக்கலையோ அவங்களை தூக்கி போட்டு வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் அதை எதிர்த்து வந்தது தான் ஜாலின் வாலாபாக் போராட்டம். அங்கே தான் வந்து ஜாலின் வாலாபாக் மாஸ்கரே நடந்துச்சு. ஸோ இது இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் 3 stages நடந்தது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ்கிட்ட இருந்து நிறைய இப்போது ரவீந்திரநாத் தாகூர் வந்து நைட்ஹுட் அப்படின்ற ஒரு பட்டத்தை வாங்கியிருப்பார், அதை வந்து திருப்பி கொடுத்துருவார். இது எங்களுக்கு வேணாம், பிரிட்டிஷ்க்கு வந்து ரீஅனௌன்ஸ் பண்ணிவிடுவார். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக. அப்புறம் காந்திஜிக்கும் கேசர் இ ஹிந்த் அப்படின்ட்டு ஒரு பட்டத்தை கொடுத்துருப்பாங்க, அவரும் திரும்ப கொடுத்துருவார். அடுத்தது ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா, லார்ஜ் ஸ்கேல் டெமான்ஸ்ட்ரேஷன் இன்க்ளூடிங் ஹர்த்தல்ஸ் ஆல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இன்க்ளூட் சோஷியல் காலேஜஸ் ஆஃபீஸ் அண்ட் லெஜிஸ்லேச்சர் வேர் பைகாட்டட். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி பண்ணுறாங்க. செகண்ட் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அவங்களுக்கு கொடுத்த பட்டத்தை கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனும் புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூலுக்கு யாருமே போகிறதில்ல, காலேஜஸ்க்கும் போகிறதில்ல, ஆஃபீஸ்க்கு, லெஜிஸ்லேச்சர் அதெல்லாமே வந்து புறக்கணிக்க ஆரம்பித்தாங்க. த இம்பார்ட்டண்ட் லீடர்ஸ் வேர் அரெஸ்டட் அண்ட் இம்ப்ரெஷன்ட். ஸோ எல்லா இம்பார்ட்டண்ட் லீடரையும் ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. ஸோ லீடர்ஸ் இருந்தால் தானே வழி காட்ட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எல்லாத்தையும் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் த மூமெண்ட் வாஸ் நான் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் த காங்கிரஸ் செஷன் ஹெல்ட் இன் 1921 அட் அகமதாபாத் கால்ட் அப்பான் த பீப்புள் நாட் டு பே டாக்ஸஸ் டு த கவர்மெண்ட் டில் தர் டிமாண்ட்ஸ் வர் மேட். த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வாஸ் இட் இன் ஃபுல் ஸ்விங்ஸ். ஹர்த்தல் அண்ட் லாக் அவுட்
வேர் ஆல் ஓவர் த கண்ட்ரி. ஸோ தேர்ட் ஸ்டேஜாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் வந்து நம்ம கட்டக்கூடாது, நம்ம கோரிக்கையை ஏற்காத அரசாங்கத்துக்கு நம்ம எதுக்கு டேக்ஸ் கட்டணும் அப்படின்ட்டு நான் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதுதான் தேர்ட் ஸ்டேஜ் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜு. அதுக்கு இது எந்த செக்ஷன், இந்த காங்கிரஸ் செஷன் ஹெல்ட் இன் 1921 அலகாபாத், இதில் அலகாபாத்தில் 1921 நடந்த செக்ஷனில் இதை வந்து அறிவிக்கிறாங்க. இது வந்து பயங்கர பாப்புலராக இருந்தது. ஸ்ட்ரைக்கு அப்புறம் இது வந்து ஸ்ட்ரைக் வந்து ஒரு கண்ட்ரியை பூட்டி போட்ட மாதிரி ஆக்கிடுச்சு.